பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த நினைவுதூபி இடிக்கப்பட்டது என்னதுக்கா? இந்த உண்ணாவிர தியாக பயணம் ஆரம்பம் இந்த நினைவுதூபி முதல் இருந்தது. இந்த இரத்ததான முகாம் வந்து இரத்ததானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. 12 நாட்களும் வந்து என்னென்ன நடந்தது என்ற வந்து காட்சிப்படுத்திக்கலாம் தான். அந்த இடத்துல இருந்து உடைக்கப்பட்டது அவருடைய வரலாறுகள் எல்லாமே வந்து இதை காட்சிப்படுத்திக்கலாம். அவருடைய வரலாற்றை வந்து இடத்துல காட்சிப்படுத்திக்கணும். ஒரே இடத்துல மரணிக்கிறதுக்கு முன்னால் எழுதின இறுதி வார்த்தைகளையும் அவருடைய கையெழுத்தில் எழுதப்பட்ட பாலதேவன் பசியோடு தான் இருக்கிறார். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் தான் நிற்கிறோம். பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த இடத்துல நிற்கிறோம்ன்ட்டு. தியாக தீபம் திலீவன் அண்ணாவுடைய 36வது நினைவு ஏந்தல் நிகழ்வு பின்னால் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இரத்ததான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கூடாரங்களில் வந்து அவருடைய வரலாறுகள் சுமந்த பதாதைகளும் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு. எக்கச்சக்க வழக்குகள் வந்து போடப்பட்டது. இந்த நிகழ்வுகளை தடை செய்யக்கூடி இருந்துமே வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு போய் இந்த நிகழ்வுகள் வந்து என்ன மாதிரி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்றத வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நினைவு தூபி அமைந்திருந்த இடம். இதில் இன்றைக்கு வந்து இரத்ததான முகாம் ஒன்று ஆயத்தப்படுத்திக்கணும் பாருங்க. இதில் மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்டு இதில் இருக்குது. இன்றைக்கு இரத்ததான முகாம் ஒன்று இதில் செய்ய போயினோம். அதுக்கான ஆயத்தங்கள் இதில் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இதில் சிறார்கள் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து இந்த நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நினைவு தூபி காணப்பட்டது. அந்த நினைவு தூபி இடிக்கப்பட்டதும் எல்லாரும் வந்து அறிஞ்சிருப்பீங்கள். நினைவிடத்துக்கு போகிறதுக்கு செருப்புகள் தொப்பிகள் வந்து உச்செல்ல வேண்டாம் என்று போட்டிருக்கிறோம். அதோட வாகனங்கள் நிறுத்த வேண்டாம் என்று போட்டிருக்கிறோம். இதில் போட்டிருக்கு பாருங்க. இதில் என்னதுக்காக வந்து இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது என்ற இதையும் வந்து இதில் போட்டிருக்கிறோம். 3 மொழிகள்லேயும் போட்டிருக்கிறோம். நல்ல விஷயம். நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த தியாக பயணம் ஆரம்பம் என்று போட்டிருக்கணும். 9வது மாதம் 15ஆம் தேதி 1987 அதோட தியாக பயணம் முடிவென்ற இதில் வந்து 26ஆம் தேதி 9வது மாதம் காலை 10:48 கண்டு மற்றது இதில் வந்து இந்த நினைவு தூபி முதல் என்ன மாதிரி இருந்ததுன்ற வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும் பாருங்கள். 1988ஆம் ஆண்டு இதே இடத்தில் கட்டப்பட்ட நினைவு தூபி. இதில் என்னென்ன மாதிரி இந்த நினைவு தூபி முதல் இருந்தது என்றதை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கலாம். கூடுதலான ஆட்களுக்கு தெரியாது. இதில் புகைப்படமாக காட்சிப்படுத்தியிருக்கிற நல்ல விஷயங்கள். இந்த நினைவேந்தல் தூபிக்கு பக்கத்திலே இந்த இரத்ததான முகாம் வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். அது பின்னால் வந்து அந்த இரத்ததானம் கொடுத்து கொண்டிருக்கலாம். எல்லாமே வந்து ஆயத்தமாகி நடந்து கொண்டிருக்கு பாருங்கள்.
இந்த இடத்துல வந்து இந்த இரத்ததானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. கூடுதலான மக்களும் வந்து ஆர்வமாக ரத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தெனக மக்களும் வந்து ஆர்வமாக இந்த இரத்த நான முகாமில் பங்கு கொள்ளக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் அந்த 12 நாட்கள் தியாக பயணம் என்ன மாதிரி அவருக்கு அமைந்தது என்றதை வந்து இதில் போட்டிருக்கீங்க பாருங்க. முதல் நாள் இரண்டாம் நாளிலேருந்து 12 நாட்களும் வந்து என்னென்ன நடந்தது என்றதை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். நல்ல விஷயம், இப்படியான விஷயங்கள் கணக்கு பேருக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. இது மூலியமாக வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது முதலாம் நாள், இரண்டாம் நாள், இதில் வந்து மூன்றாம் நாள், நாலாம் நாள் என்ன நடந்தது என்பதை இதில் காட்சிப்படுத்திக்கணும். ஐந்தாம் நாள் என்ன மாதிரி இருந்தது என்றதை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். ஏழாம் நாள், எட்டாம் நாள் என்ன மாதிரி அமைந்ததுன்றதை வந்து காட்சிப்படுத்திக்கணும். இதில் ஒன்பதாம் நாள், பத்தாம் நாள் என்ன மாதிரி அமைஞ்சதுன்றதை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும் பாருங்க. அதோட இதில் வந்து 11ஆம் நாள், 12ஆம் நாள் என்ன மாதிரி அமைஞ்சதுன்றதை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். இதுதான் அந்த நினைவேந்தல் இடம். அதுக்கு முன்னாலேயே வந்து இங்கே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அந்த வரலாறு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், இதில் ஒரு தூபி மாதிரி அமைப்புன்றதில் செய்திருக்கணும். இப்படி ஒரு தூபி மாதிரி அமைப்பு தான் அந்த இடத்துல இருந்து உடைக்கப்பட்டது. நல்ல நேர்த்தியாக வந்து ஒருங்கமைச்சு இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். இதில் வந்து அவருடைய வரலாறுகள் சுமந்த புகைப்படங்கள், மற்றது சஞ்சிகைகள், படத்தொகுப்புகள் என்று எல்லாம் வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவருடைய பெயர்லேருந்து, பிறந்த ஆண்டுலேருந்து, பிறந்த இடம் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருக்கணும் பாருங்கள். அவருடைய வரலாறுகள் எல்லாமே வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். பதில் சொல்லும். இது பாட்டு மட்டுமல்ல, பாரதத்தின் மீதான குற்ற பத்திரிகையும் கூட. இந்த இடத்துல வந்து சகல விதமான தொகுப்புகளும் வந்து போட்டிருக்கணும் பாருங்க. அவர் பிறந்ததிலிருந்து அவருடைய வரலாறுகள் வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். இது 2018 ஆம் ஆண்டு நினைவேந்தல் கொடுத்தான் இருந்தது. 2019
இருந்தது என்று எல்லாத்தையும் வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும் பாருங்க. மரணிக்கிறதுக்கு முன்னால எழுதின இறுதி வார்த்தைகளையும் வந்து இதில் காட்சிப்படுத்த வைக்கணும். இதுதான் அவருடைய கையெழுத்தில் எழுதப்பட்ட. இவ்வளவு பதாதிகள் மூலியமா வந்து அவருடைய வரலாற்றை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்த வைக்கணும். ஒரே இடத்துல பல சஞ்சிகை ஆதாரங்கள் எல்லாம் வந்து இதில் காட்சிப்படுத்திங்க. கட்டாயம் அடுத்த சந்ததிக்கு வந்து கொண்டு போகிறதுக்காண்டி தான் இப்படி ஒரு விஷயங்கள் செய்தோன்றிக்கணும். இப்படி விஷயங்கள் தெரியாதவர்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டலாம். 26ஆம் தேதி மட்டும் இந்த நினைவு இது இந்த இடத்துல காணப்படும். இந்த நினைவேந்தல் வந்து 26ஆம் தேதி அவர் இறந்த நேரத்துக்கே வந்து இந்த இடத்துல அனுஷ்டிப்பினம். மறப்போமா இதுல இறந்துதான் கொடுக்கிறாரு. பொதுமக்கள் கணக்கு பேர் வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு.